வணக்கம் பிரவீன், நாங்க பிரவீன் பன்னீர். ரேண்டமான 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன ஃபேக்ட்ஸ் இன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹியூமன் பாடியில எந்த உடல் உறுப்பு ரொம்ப பெரிய உடல் உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவா யார்ட்டா கேட்டோம்னா, சிலர் வந்து லங்ஸ் வந்து ரொம்ப பெரிய உடல் உறுப்பு, சிலர் வந்து கால் பெரிய உடல் உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே உடம்புல, மனித உடம்புல வந்து எந்த பாடியா இருக்கு வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கின் தான் பெருசா. திருவண்ணாமலை அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஊர் ஒன்று இருக்கு. அந்த திருவண்ணாமலை நேம்ல வந்து கிட்டத்தட்ட 15 ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல வந்து 17 ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப நீளமான பேர் கொண்ட அப்படி ஒரு ஊர் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா உலகத்திலே ரொம்ப ரொம்ப அதிக நீளமான பேர் கொண்ட ஒரு மலை ஒன்று இருக்கு. அந்த மலை வந்து நியூசிலாந்து நாட்டில் இருக்கு. கிட்டத்தட்ட 85 ஆல்பபெட்டிக் ரேட்ஸ் வந்து ரிப்பீட்டடா வருது அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. அதை நான் படிச்சு முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடும். அதனால நான் மேல டைப் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வயகரா அப்படி சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாத்திரை எதுக்கான ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாத்திரையை வச்சு இஸ்ரேல் அண்ட் ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு நாட்டில் இருக்க ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பாட் எடுத்துறாங்க, ஒரு பாட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டாங்க, அந்த தண்ணியில் வந்து அந்த மாத்திரையை உடச்சி போட்டாங்க, அதில் வந்து கொஞ்சம் பூக்களை வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த பூக்கள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் வந்து வாடாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் மூலமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மாத்திரை வந்து மனிதர்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லை, அந்த பூக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் நிலாவில் முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலடி அச்சு வந்து இன்னும் 1 மில்லியன் வருஷத்துக்கு வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசால இருக்க ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. நம்ம இருக்கிற சோலார் சிஸ்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் வந்து உருவாயிடுச்சு. நம்ம சோலார் சிஸ்டத்தை விட ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி விண்வெளியில வந்து காஸ்மிக் கிளவுட்ஸ் அந்த மாதிரி கிளவுட்ஸ் எல்லாம் இருக்கிற விஷயத்தை நம்ம படிச்சு கேட்டு தெரிஞ்சிருப்போம். அந்த காஸ்மிக் கிளவுட்ஸ்ல பனி பாறைகளை உறைஞ்சி போன நிலையில வந்து நம்ம குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து ஒரு ஆர்டிகலா நியூயார்க் டைம்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ கெட்டு போன சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு அது செரிமானம் ஆகாது, உடனே நம்ம வாந்தி எடுத்துருவோம். அது மாரி எல்லா விலங்குகளும் வாந்தி எடுக்கும், அது மாரி எல்லா பறவைகளும் வாந்தி எடுக்கும். ஆனா ராபிட்களுக்கு மட்டும் இந்த வாந்தி எடுக்கிற பழக்கமே கிடையாது. எவ்வளவு கெட்டு போன சாப்பாடா இருந்தாலும் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஜீர்ணிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சுட்டோமோ யமாகுச்சி அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து ஹிரோஷிமா அந்த நாகசாகி சொல்லக்கூடிய 2 பாம் பிளாஸ்ட் வந்து ஜப்பான்ல நடந்திருக்கு. அந்த 2 பாம் பிளாஸ்ட்லயுமே இந்த யமாகுச்சின்ற இந்த நபர் வந்து தப்பிச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. முதல் பாம் வந்து ஆகஸ்ட் 6 1945 ஆண்டு போட்டிருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஹிரோஷிமான்ற இடத்துல வந்து இவரோட சொந்தக்காரங்களை பார்க்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அந்த டைம்ல அந்த இடத்துல பாம் போட்டுருக்காங்க. அந்த பாம்ல இருந்து கொஞ்சம் நூல் இடையில தப்பிச்சிருக்காரு. இவருக்கு மேல எக்கச்சக்கமான தீப்புண்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. சரி, வீட்டுக்கு போயலாம் அப்படி சொல்லிட்டு அவர் சொந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த டைம்ல 2nd பாம் பிளாஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த பாம் பிளாஸ்ட்ல வந்து ஒரு பாலத்துக்கு அடியில ஒரு டன்னல் கடியில போய் தப்பிச்சு எஸ்கேப் ஆயிருக்காரு அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. அமெரிக்கா போட்ட பாம் பிளாஸ்ட்ல தப்பிச்சிருக்காரு. ஆனா ஆண்டவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல, இயற்கை மரணம் அடைஞ்சிருக்காரு. புலியோட முடி எப்படி இருக்கும், எல்லோ ஒயிட்டு எல்லோ ஒயிட்டு அந்த மாதிரி ஸ்டைப் ஸ்டைப்பா தான் இருந்திருக்கும். அந்த முடிகளே ஷேவ் பண்ணி பாத்துருக்காங்க. உள்ளுக்கிற ஸ்கின்னு கூட ஒயிட்டு பிளாக் ஒயிட் பிளாக் அந்த மாதிரி ஸ்டைப் ஸ்டைப்பா இருந்திருக்கு. முடி மட்டும் தான் இப்படி கலர் கலரா வளர்ந்துருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்திருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆனா ஸ்கின்னே அப்படிதான் ஃபார்மா இருக்கு. கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. டிமிட்ரியாஸ் லவுண்ட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 வயசான ஒரு சின்ன பையன், 1896 நடந்த ஒலிம்பிக் மேட்ச்ல வந்து ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ல கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ல கலந்துகிட்டு 3rd பிரைஸ் அதாவது பிரான்ஸ் மெடல அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10 வயசா ஒரு எந்த ஒரு சின்ன பையனும் எந்த ஒரு மெடலையும் அடிச்சு ஜெயிச்சதே இல்ல ஒலிம்பிக்ஸ்ல. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு மூமெண்ட், மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி கூட சொல்லலாம். பேட்ரிக் லான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் வந்து பேங்க்ல கொள்ளாடிக்கிற அந்த ராபரி டீம் சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து 1798 1st ஒரு பேங்க்ல கொள்ளாடிக்கிறாரு. சம் கூட்டாளி கூட கொள்ளாடிக்கிறாரு. எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 178281 டாலர் கொள்ளாடிக்கிறாரு. கொள்ளாடிச்சு சில நாட்கள் கழிச்சு வந்து
அதே பேங்க்ல அதே பணத்தை வந்து டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த கரன்சி நோட்ல வந்து சீரியல் நம்பர் இருக்கலாம், அந்த சீரியல் நம்பர்ல வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இவர்தான் திருடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையும் கொள்ளமா மாட்டிக்கிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பணத்தை நம்ம திருடணும்னா அந்த பணத்தை வந்து செலவு பண்ணிடணும், டெபாசிட் எல்லாம் பண்ணக்கூடாது, கையும் கொள்ளமா மாட்டிப்போம். ஓகே, நான் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நான் ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நீ பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கண்டிப்பா நம்ம சேனல்ல என்னோட வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். கண்டினியூ பார்க்கறதுதான், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் தான் பார்க்க முடியும். அறிவை வளர்ப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.